Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நாம பார்க்க போறது டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல சமீபத்துல வெளியான லேபிள். இந்த வெப்சீரிஸ் உடைய ரிவ்யூ தான். இந்த லேபிள் வெப்சீரிஸ்ல ஜெய், தன்யா ஹோப், சரண் ராஜ், மகேந்திரன் அப்படின்னு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அருண்ராஜா காமராஜா இந்த வெப்சீரிஸை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த வெப்சீரிஸ் உடைய கதை என்ன அப்படின்னு இப்போ பார்த்துடலாம். ஒரு குறிப்பிட்ட ஏரியால நம்ம ஹீரோ வந்துட்டு இருக்காரு. அவருக்கு சின்ன வயசா இருக்கும்போது விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரவுண்டுக்கு வந்து போறாரு. ஸோ அங்கே இவர் வந்து விளையாண்டுட்டு இருக்கும் போது சில சின்ன பசங்கள்லாம் சேர்ந்து ஒருத்தரை வந்து சரமாரியா வெட்டி கொலை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்து அந்த ஒரு இடத்துல இருந்தாங்க அப்படின்றதுக்காகவே போலீஸ் வந்து அவரை சேர்த்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. நம்ம ஹீரோ அந்த ஒரு இடத்துல இருந்த அப்படிங்கறதுனாலே அவர் மேல வந்து வீண் பழி வந்து விழுது. இந்த ஏரியாவை சேர்ந்தவங்கனாலே இப்படித்தான் இப்ப பாரு வெட்டு குத்து கொலை இப்படியா தான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு வீண் முத்திரை வந்து நம்ம ஹீரோ மேல குத்தப்படுது. சோ தன் மேல இருந்த இந்த ஒரு பழியை வந்து நீக்கணும் அப்படின்னா தன்னோட அடையாளத்தை வந்து மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வளர்ந்து பெருசானதுக்கு அப்புறமா ஒரு வக்கீலா மாறுறாரு. நம்ம ஹீரோவோட நோக்கமே வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஏரியா வந்து இப்படிப்பட்ட ஏரியா கிடையாது, சோ அதோட அடையாளமே வந்துட்டு வேற. இப்படி இருக்கும் போதே இவரோட ஏரியா சேர்ந்த ரெண்டு பசங்களே வந்துட்டு பாத்தீங்கன்னா ரவுடிசம், அதுக்கப்புறம் கொலை பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதை பண்றதே வந்து ஒரு கெத்து தான். சோ நம்ம வந்து பெரிய டானா மாறணும் அப்படின்னு வந்து ஆசைப்படுறாங்க. இவங்களை வந்து நல்வழிப்படுத்தி ஒரு நல்ல பாதையில கொண்டு போகணும் அப்படின்னு ஹீரோ வந்து ஆசைப்படுறாரு. பட் அது வந்து நடக்காம போயிருது. இதுக்கப்புறம் இந்த வெப்சீரிஸ்ல நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து என்னென்ன, அண்ட் இந்த ஒரு கதையை தாண்டி ஹீரோவை சுத்தி மத்த சில பிரச்சனைகளும் வந்திருக்கு. சோ அதெல்லாம் வந்து நம்ம ஹீரோ எப்படி சால்வ் பண்ணாரு அப்படிங்கறதா இந்த சீரீஸோட மொத்த கதை அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பாத்தீங்கன்னா வார வாரம் ஒவ்வொரு எபிசோடா தான் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ 10th எபிசோட் தான் வந்து ஃபைனல் எபிசோடா வந்து கொண்டு வந்து முடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த ஒரு வெப்சீரிஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா 10 எபிசோட்ஸ் இருக்கு. ஒரு எபிசோடு வந்து பாத்தீங்கன்னா 30 நிமிஷம் வரைக்கும் இருக்கும். இந்த சீரீஸ்ல நடிச்சவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆக்டர் ஜெய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சட்டிலான ஒரு ரோல்ல ஒரு அட்வொகேட்டா சூப்பராவே பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். தன்யா ஹோப் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட்டரா வருவாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு கேரக்டர் வந்து நீட்டா பண்ணியிருந்தாங்க. இதுல மெயினா வந்துட்டு பாத்தீங்கன்னா மகேந்திரன் வந்துட்டு ஒரு நெகட்டிவ் ஷேட் கலந்த ஒரு ரோல்ல வந்து பிளே பண்ணிருப்பாரு. அவருடைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஆகட்டும், அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், இந்த ஒரு வெப்சீரிஸ்ல ஒரு பிளஸ் பாயிண்டா வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த வெப்சீரிஸ்ல அவருடைய லுக்குமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் புதுமையா இருக்கும், பார்க்க நல்லாவே இருக்கும். ஆக்டர் சரண்ராஜ் வந்து இந்த வெப்சீரிஸ்ல ஜெய்க்கு வந்து அப்பாவா நடிச்சிருப்பாரு. அண்ட் இவர் வந்து கொஞ்ச நாளா எந்த ஒரு படங்களையும் நம்ம பார்க்க முடியல. அவருக்குன்னு ஒரு மாசான சீக்வன்ஸ் வந்து இந்த சீரீஸ்ல வந்து வரும். சோ அது வந்து பார்க்க நல்லாவே இருக்கும். சில பல ஆக்ஷன் சீக்வன்ஸும் இந்த வெப்சீரிஸ்ல வந்து சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. அண்ட் மிக முக்கியமா இந்த சீரீஸ் முழுக்கவே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு எபிசோட்லயும் வந்து வயலன்ஸ் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும். ரத்தம் தெரிவிக்கக்கூடிய காட்சிகள் எல்லாமே வந்து கொஞ்சம் லைவா இருக்கிற மாதிரி வந்து தெரியும். டெக்னிக்கலாவும் இந்த சீரீஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மியூசிக் ஆகட்டும், சினிமோட்டோகிராபி ஆகட்டும், அண்ட் இதுக்கான எடிட்டிங் ஒர்க் எல்லாமே வந்து நீட்டாவே பண்ணியிருந்தாங்க. சாம் சிஎஸ் அவர்களுடைய மியூசிக் வந்து இந்த சீரீஸுக்கு ஒரு பிளஸ் பாயிண்டாக வந்து அமைஞ்சிருக்கு. இந்த சீரீஸ்ல சஸ்பென்ஸா ஒன்னு ரெண்டு கேரக்டர் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து யாரு யாரு அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை வந்து தூண்டும். ஸோ அது வந்து இந்த கடைசி எபிசோடு வரைக்கும் கொண்டு போயிருப்பாங்க. ஸோ கடைசி எபிசோட்ல தான் வந்து அந்த ஒரு கேரக்டர் வந்து யாரு அப்படின்னு நமக்கு வந்து ரிவீல் ஆகும். ஸோ பொதுவாகவே வெப்சீரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சில பல கெட்ட வார்த்தைகள்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ இந்த வெப்சீரிஸ்லேயே வந்து கெட்ட வார்த்தைகள் வந்து அதிகமாகவே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனாலே இந்த சீரீஸை வந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கனாலும் ஃபேமிலியோட பார்க்க முடியாது. ஸோ அதுதான் இந்த சீரீஸில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன நெகட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். இதை தாண்டி சின்ன சின்ன போரிங்கான சீக்வன்ஸும் இந்த சீரீஸில் வந்து இருக்க தான் செய்யுது. ஜென்ரலாக ஒரு சில வெப்சீரிஸில் வந்து கதையை நின்று நிதானமாக பொறுமையாக சொல்லுவாங்க. பட் இந்த வெப்சீரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பரபரப்பாக வந்து கொண்டு போயிருப்பாங்க. பட் அதுவுமே வந்து பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்தது. என்ன ஒரு சின்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த சீரீஸ்ல வந்து ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் வந்து வரும். எல்லா கேரக்டரோடைய பேரையும் வந்து நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். சோ அப்பதான் நமக்கு வந்து இந்த கதை நல்லா புரியும், அதாவது தெளிவா புரியும். இல்லைனாலும் புரியும் தான், பட் இருந்தாலும் அந்த கேரக்டர்ஸோட நேம வந்து நாம ஞாபகத்துல வச்சுக்கிட்டோம்னா பாக்குறதுக்கு இன்னும் பெட்டரா இருக்கும். சரி ஓகே, ஓவரலா இந்த வெப்சீரிஸ் வந்து பாக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ண முடியாது. சோ அது வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓவரலா இந்த வெப்சீரிஸ் வந்து பாக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா தாராளமா வந்து ட்ரை பண்ணலாம். கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 5.5 மணி நேரம் வரைக்கும் டைம் தேவைப்படும். ஏன்னா 10 எபிசோட்ஸ் வந்திருக்கு. ஸோ அவ்வளோ டைம் உங்களுக்கு இருந்ததுன்னா தாராளமாக இந்த சீரீஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இல்லைனா உங்களுக்கு கிடைக்கிற டைமை பொறுத்து இந்த வெப்சீரிஸ் வந்து பாருங்க. ஸோ இந்த ஒரு ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.